பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இயேசுவோடு நடந்த சந்தோஷம் தானே ஒரு சமாதான மகிழ்ச்சி. நம்ம எப்பவுமே சமாதானமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மட்டும் சமாதானமா இருந்தா போதுமா? நம்ம சுத்தில இருக்கிற மக்கள், நம்முடைய ஊரு, நம்முடைய பட்டணம், இந்த உலகம் சமாதானமா இருக்கணும் இல்ல? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வேர்ல்டு பீஸ் டே, உலக சமாதான நாள். அதாவது உலகத்துல சமாதானம் நிலவணும், அதற்காக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி உலக தலைவர்கள் எல்லாம் இந்த உலக சமாதானத்தை கூடி பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே சமாதானம் வருவது இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. ஆனா ஒரு வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன், God of Peace. அவர் தான் சமாதானத்தை தர முடியும். அவரால் நீங்கள் சமாதானம் பெற்று இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் இந்த தேவ சமாதானம் இருக்கா? இயேசு சமாதானம் தருகிறவர் அல்ல, அவர் தான் சமாதானம். அவர் உள்ளே வந்துட்டு அசமாதானம் வந்துடும். அப்போது அதான் தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றிருந்தா எல்லாருக்குள்ளும் இந்த சமாதானம் வரணும் அப்படின்னு விரும்பணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, என் கிராமத்தார் எல்லாரும் இயேசுவாகி இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். உலக சமாதானம், நாடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும், தலைவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். இந்த சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். எல்லா இடத்திலும் தேவ சமாதானம் நிலை கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் சபையில் சமாதானம் இருக்குதா? உங்கள் ஆஃபீஸில் சமாதானம் இருக்குதா? நீங்கள் டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்கள், கட்டாயம் ஒரு மாற்றம் வரும். அங்கே உள்ள பெரிய சமாதானம் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணி ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கணும்னா முதல்ல நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும். அதை நீங்கள் சோதிச்சு பார்த்து உங்களுக்குள்ள இயேசுவாகிய சமாதானம் இல்லைன்னா முதல்ல அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவோ அது ஜெப கேட்கப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்கள் வீட்டுக்குள்ள, எங்கள் தெருவில், எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலும் தேவ சமாதானம் எல்லாருக்குள்ள உண்டாகணும். எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, எனக்குள்ள சமாதான பிரபுவாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த சமாதானம் எல்லாருக்குள்ள உண்டாக வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசம் முழுவதும் சமாதானம் காணப்படணும். உலகத்தில் நாடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். சமாதானத்திற்காக பிரயாசப்படுறவங்களை ஆசீர்வதிங்க. ஒரு தேவ சமாதானம் எல்லாருடைய உள்ளத்தையும் ஆளுகை செய்ய, இயேசுவாகி அந்த சமாதானத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.